பேசுவோம். ஆமா ஆமா, இப்ப கூட அப்பத்தான் அன்புடன் ஒரு யூடியூப் வச்சிருக்கேன் பாருங்க, அன்புடன் அப்பத்தான் போட்டு அன்புடன் போடுங்க, நிறைய வரும் விஷயம். அகலமான கோபுரம் இல்லை, இவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ அடியிலேருந்து பாருங்கள் இவ்வளோ அகலமாக இருக்குல்ல, அகலமான கோபுரம் இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இந்த நேரத்தில் நம்ம எண்ணங்கள்லாம் நிறைவேறும், தாமதமான நல்ல எண்ணங்கள் கூட நிறைவேறும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் அங்கே தங்க கோபுரம் இல்லை, சிவகங்கை மகாராணி ஸ்ரீமதி முதலாந்திரி நாச்சியார் அவர்களின் பரம்பரை நிர்வாகத்திலே இந்த ஆலயம் மிக சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது. ஆறுகால பூஜைகள், 12 மாதங்களிலேயும் திருவிழாக்கள், மிக விசேஷமான உற்சவங்கள் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தாலே மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தின் இறையருள் ஒன்று கூடி வந்திருக்கு சுந்தரி, சிவகங்கை இறையருள் ஒன்று கூடி நம்ம கூடவே பெருமாள் வரதுனால அவர் நம்ம நடத்தி செல்றாரு. தலைமையின் கீழ் அவர்கள் பரம்பரை நிர்வாகத்தின் கீழே இங்கேயாவது உட்கார்ந்து பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணி குடிப்போம். என்னப்பா வெயில் நினைக்க வேண்டாம், ஆமா ராஜகோபுரம் தண்ணி விழுகணும். சரி சரி, ஊத்தையில வந்துருவோம், கடம் வரையில வந்துருவோம். அதனால நகரத்தார் அந்த தார் பாய்ச்சி கட்டி உட்காந்துக்கா, இல்ல அங்க உட்காந்து ஏதாவது கொடுப்பா, வா இது இல்ல பெருமாள் நம்ம கூடவே வராருதா, நம்ம வந்து எதுக்குமே ஆசைப்படவே இல்ல, அதாவது தானா நடக்குது. எவ்வளவு அகலம் பாரு கோபுரம்னா, இப்படிதானே போகும், எவ்வளவு ஒரு அகலம் பாரு. அந்த காலத்துல எப்படி இப்படி கல்லு எங்க இருந்து கொண்டாந்து எப்படி இழைச்சு எப்படி ஏத்தி என்னப்பா, அது நிறைய தூரம் போய் அவர் குதிச்ச இடத்தே பாத்திருக்கேன். ஆனா கொஞ்சம் ஏறையில பயந்து எடுக்கணும். இதுல உட்காந்துக்குறோம், நல்லா இருக்கு. ஃபேன் எல்லாம் போட்டிருக்கா பாரு, ஃபேன் எல்லாம் போட்டிருக்கா, இதுல உட்காந்துக்குறோம். பேசிக்கலாம்